சென்னை பெருங்குடியில் கடன் சுமையால் தனது மனைவியை கிரிக்கெட் பட்டையால் தாக்கியும் மகன்களை கழுத்தை நெரித்து கொன்றும் தனியார் வங்கி ஊழியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டவர் 36 வயதான மணிகண்டன், தனது 35 வயதான மனைவி தாரா, 10 வயது மூத்த மகன் தரன், 1 வயது இளைய மகன் தாகன் ஆகியோருடன் சென்னை பெருங்குடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்துள்ளார். லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பன்னாட்டு வங்கியான பார்க்லேஸ் வங்கியில் ஊழியராக பணியாற்றி வந்த மணிகண்டனுக்கு வருடத்திற்கு 28 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்று வந்துள்ளார். கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் வேலையிழந்த மணிகண்டன் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் அதிக அளவில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மணிகண்டன் தனது நண்பர்களிடம் பணம் கடன் வாங்கியுள்ளார். இதனால் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதேபோல் நேற்று முன்தினம் இரவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கோபமடைந்த மணிகண்டன் மனைவி தாராவை கிரிக்கெட் பட்டையால் தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே சாரா உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தனது 2 மகன்களையும் துணியை கொண்டு கழுத்தை நெரித்து கொன்று தானும் சமையலறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று காலை வரை வீட்டின் கதவு திறக்கப்படாத காரணத்தினால் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறைப்பாக்கம் போலீசார் இறந்து போன 4 பேரின் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக மணிகண்டனின் தொலைபேசி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை கொண்டு போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.